ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து லாஸ்ட் இயர்ஸ் பேட்சஸ் அண்ட் ஃபிஷஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டேபிள் கொடுத்துட்டு லாஸ்ட் இயர்ஸ் பேட்சஸ் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ரெண்டத்தோட ஜாமெட்ரிக் மீன் தான் ஃபிஷஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ ஒரு டேபிளில் இருக்க வேல்யூஸ் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி ஐடியெல்லாம் செக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுப்பாங்க. கமாடிட்டிஸும் ப்ரைஸும் குவான்டிட்டியும் ஒரு கரண்ட் இயருக்கும் ஒரு பேஸ் இயருக்கும் உள்ள வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் அந்த பேப்பரில் இருக்கும். இந்த டேபிளை ஃபார்ம் அந்த யூஸ் பண்ணி எப்படி இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல கொடுத்துருக்க டேபிளை அப்படியே ஒரு தடவை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இன்னொரு நாலு காலம் ட்ரா பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் குவான்டிட்டின்னு இருக்குல்ல, இதில் பேன்றதை வந்து ப்ரைஸ்னு எடுத்துக்க போகிறோம், க்யூன்றத வந்து குவான்டிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, ஒன்று வந்து P0 இன்னொன்று வந்து P1 அப்படின்னும் சஃபிக்ஸில் எடுக்க போகிறோம். இதில் எப்போவுமே வந்து நீங்கள் எடுக்க போகிற இந்த P0 அப்படின்றது வந்து பேஸ் இயர், முன்னாடி உள்ள இயர். இந்த ஒன்னுன்றது வந்து கரண்ட் இயர், கரண்ட் இயரை வந்து எப்போவுமே P1 அப்படின்னு எடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் 0 1 ரெண்டு விஷயமாக பிரிக்க போகிறாங்க. 0 வந்து பேஸ் இயரோடது, 1 வந்து கரண்ட் இயரோடது அப்படின்றது தான். ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே பாருங்களேன், இதில் வந்து 2000 இருக்குது. இப்போ இதில் கரண்ட் இயர் எதுனா 2010 தான் கரண்ட் இயர், 2000 முன்னாடி உள்ள பேஸ் இயர். ஸோ இது வந்து ப்ரைஸ்ன்றதுனால பீனு எடுக்க போகிறோம். இதில் கரண்ட் வந்து 2010, அதாவது இப்போ ரீசெண்டான இயர் தான் கரண்ட் இயர் இல்லையா, அதனால 2010 தான். இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் எது நியரஸ்டோ அதுதான் வந்து P1, முன்னாடி உள்ள இயரை வந்து P0 இப்படி சஃபிக்ஸில் நம்பர் போட்டுடுங்க. அதே மாதிரி குவான்டிட்டிலையும் கரண்ட்டில் இருக்கிறத வந்து Q1, முன்னாடி உள்ள இயரை வந்து இப்படி 0 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. எப்போவுமே இதுதான் பேசிக். இதில் எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த நாலு வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணி இந்த நாலு பாக்ஸில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த P0 எடுத்துக்கலாம். அதாவது ப்ரைஸும் எப்போவுமே மல்டிபிள் ஆகாது, ப்ரைஸும் குவான்டிட்டியும் மறுபடியும் ப்ரைஸும் குவான்டிட்டியும் தான். ஃபஸ்ட்டு இந்த பேஸ் ப்ரைஸ்ன்னு சொல்ல போகிற இந்த P0 வந்து நம்ம Q0 கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதே P0 வேல்யூவை Q1 கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு குவான்டிட்டி கூடயோ செகண்ட் குவான்டிட்டி கூடயோ மல்டிபிள் பண்ணி ரெண்டு ரோ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸ், அதாவது கரண்ட் ப்ரைஸ் இருக்குல்ல P1, அந்த P1 கூட Q0 மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்புறம் P1 கூடயும் இந்த Q1 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு P0 Q0. ஸோ இங்கே P0 இங்கே இருக்குது, Q0 இங்கே இருக்குது. உங்கள்கிட்ட இன்னொரு பென் இருந்தால் இதை இப்படி ஹைட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ P0 Q0 38 × 6 மல்டிபிள் பண்ணால் 228, 12 7s are 84, 10 10s are 100, 25 12s are 300, 38s are 240 இப்படி எழுதிக்கணும். அடுத்து P0 Q1. ஸோ இதே P0 இந்த Q1 கூட மல்டிப்ளை ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸும் ஹைட் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட ஏதாவது ஸ்கேல் இருந்தால் இப்படி ஹைட் பண்ணிவிட்டு 38 7 மல்டிபிள் பண்ணால் 266 கிடைக்குது. 12 10 120, 10 15 150, 25 16 மல்டிபிள் பண்ணால் 400, 30 10 மல்டிபிள் பண்ணால் 300. இதே மாதிரி P1 Q0. ஸோ P1 இங்கே இருக்குது, Q0 இங்கே இருக்குது. மற்ற ரெண்டுத்தையும் இப்படி ஹைட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணுங்கள், மிஸ் ஆகாது. 35 6s are 210, மறுபடியும் 18 7s are 126, 150. இதே மாதிரி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளில் இப்போ நான் கண்டுபிடிச்ச அந்த நாலு டேபிள் வேல்யூவை இப்போது ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், ஜஸ்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் இந்த ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ டைம் வேஸ்ட் ஆகும், நான் இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த நம்பர்ஸ் தான் எடுத்து அப்படியே இங்கே எழுதுகிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே டேபிளில் வேல்யூ எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம மூணு இண்டெக்ஸ் நம்பரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது லாஸ்ட் இயர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். இது மூணுமே ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும்தான், இதோட பேசிக். இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் இயர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பரில் இதை வந்து ஷார்ட்டாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ன்றதுனால P01. இது வந்து லாஸ்ட் இயர்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எல்ன்றதுனால இங்கே எல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் நம்பரோட ஃபார்முலா என்ன தெரியுமா, இங்கே ரெண்டு நம்பர் எழுதுகிறோம்ல சஃபிக்ஸில், இது வந்து உங்களோட டினாமினேட்டர், இது உங்களோட நியூமரேட்டர். எல்லா இண்டெக்ஸ் நம்பருக்கும் இதுதான் பேசிக், டினாமினேட்டர் இது, நியூமரேட்டர் இது. இதோட ஃபார்முலா எழுதுறதுக்கு
summation போட்டுக்கோங்க first p value யூஸ் பண்ணி denominatorல p0 தான் போடணும் so இங்க denominatorல p0 numeratorல இந்த p1 இதுதான் பேசிக் இது denominatorோட value இது numeratorோட value அப்ப denominatorல தான் p0 போடணும் numeratorல தான் கண்டிப்பா p1 போடணும் இத மாத்தி போடவே முடியாது so last phase price index number அப்படின்றது வந்து பேசிக்கா அதோட calculation வந்து base quantity ஓட calculate பண்றது base quantity அப்படின்றது என்னதுன்னா உங்களோட q0 மேலையும் கீழையும் q0 ஆல பண்ணிட்டா அதுதான் உங்களோட last phase index ஓட formula ரொம்ப சிம்பிள் இது நம்ம ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இது வந்து நம்மளோட p0 q0 ஓட addition value summation p0 q0 இது summation p0 q1 ஓட addition value இது summation p1 q0 ஓடது இது summation p1 q1 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் நம்ம இங்க எடுத்து எழுதி இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் p1 q0 ஓட வேல்யூ எங்க இருக்கு அப்படினு பாருங்க இங்க இருக்கு அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம் சப்ஸ்டிட் பண்ணி உங்களோட கால்குலேட்டர்ல நீங்க கேன்சல் பண்ணி எழுதிட்டாலே போதும் இங்க வேல்யூ ஜஸ்ட் இங்க இருக்கு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க 1110 divided by p0 q0 ஓட வேல்யூ 952 multiple by 100 ஜஸ்ட் டிவைட் பண்ணி 100 ஆல மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு 116.60 அப்படினு வருது சோ இதுல எவ்வளவு परसेंटेज இன்கிரீஸ் அப்படின்றத நாம இதல இருந்து கண்டுபிடிக்கிறோம் இதுல 100 அப்படின்றது வந்து 116.60 அப்படினு கிடைச்சிருக்கிறதுனால நாம என்னன்னு சொல்லலாம்னா ஆன ஆவரேஜ் தேர் இஸ் எ இன்கிரீஸ் ஆஃப் 16.60% வந்து கமாடிட்டிஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2000க்கும் 2010 இயர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வந்து 100 ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது அதோட இன்க்ரீஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது ஸோ அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அதே மாதிரி பேச்சஸ் இண்டெக்ஸ் நம்பருக்கு ஃபார்முலா எழுதுறதுக்கு எப்படி எழுதுங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதே மாதிரி இதுவுமே ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் தான் ஸோ பி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ பி 01 இங்கே வந்து பேச்சஸ்னால பின்னு போட்டுக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு இங்கேயுமே இது டினாமினேட்டர் தான் இது நியூமரேட்டர் தான் ஸோ மேலே சமேஷன் கீழேயும் சமேஷன் டினாமினேட்டரில் கண்டிப்பாக பி நாட் தான் எடுக்கணும் நியூமரேட்டரில் பி ஒன் தான் எடுக்கணும் இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் டன் வித் கியூ நாட் அப்படின்றது வந்து உங்களோட பேஸ் குவான்டிட்டி ஆனால் பேச்சஸ் வந்து உங்களோட கரண்ட் குவான்டிட்டியோட பண்ணும் கரண்ட் குவான்டிட்டி அப்படின்றது வந்து கியூ ஒன் அப்போ இங்கேயும் கியூ ஒன் அப்படின்னு எழுதிருங்க நம்ம கண்டுபிடிச்சு ஸோ மல்டிபிள் பை 100 பண்ணிக்கோங்க இங்கே ஆல்ரெடி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பி ஒன் கியூ ஒன்னுக்கு 1460 divided by P0 Q1 so P0 Q1க்கு 1236 கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1236 multiplied by 100 just இத கால்குலேட் பண்ணா 118.12 கிடைக்குது so on an average there is a increase of இதல 100 ரிமூவ் பண்ணிட்டீங்கனா ரிமைனிங் இருக்குது வந்து 18.12% வந்து இன்கிரீஸ் ஆகுது கமாடிட்டிஸ்ல கம்பேர்ட் டு 2000 to 2010 இயர் அப்படின்னு இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க ஸோ வந்து எல் அண்ட் பி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபிஷஸ் வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா ஃபிஷஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் எ ஜாமெட்ரிக்கல் மீன் ஆஃப் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேரோட ஆன்சரையும் ரூட்டில் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் உங்களோட ஃபிஷஸோட பேசிக் ஃபார்முலா ஸோ ஃபிஷஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் இங்கே ஆல்ரெடி நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் தீஸ் டூ அப்படின்றது தான் இதோட பேசிக்கே ஸோ இண்டெக்ஸ் நம்பர் இதை கேட்டாங்களா உங்களோட பேசிக் ஃபார்முலா இப்படி எழுதுங்க ஸோ ப்ரைஸ் ஆஃப் 01 ஃபிஷஸ்ன்றதுனால இங்கே எஃப்னு யூஸ் பண்ணிக்கோங்க ரூட் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு ஒன்னத்தோட ஃபார்முலா மல்டிபிள் பை செகண்ட் ஒன்னோட ஃபார்முலா அவ்வளோ தான் பேசிக் இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம் சமேஷன் பி ஒன் கியூ நாட் பை சமேஷன் பி நாட் கியூ நாட் நம்மளோட லாஸ்ட் ஃபேஸோட ஃபார்முலாவும் பேச்சஸோட ஃபார்முலா சமேஷன் பி ஒன் கியூ ஒன் பை சமேஷன் பி நாட் கியூ ஒன் அப்படின்னு எழுதிக்கோங்க இங்கேயும் மல்டிபிள் பை 100 வரும் இங்கேயும் மல்டிபிள் பை 100 வரும் ரெண்டு நம்பர் ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரி தான் அதை நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்து இங்கே ஒரே ஒரு தடவை 100 அப்படின்னு எழுதிக்கிட்டு அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர் ஜஸ்ட் இதோட எல்லா வேல்யூமே நம்மக்கிட்ட டேபிளில் இருக்குது எடுத்து சப்ஸ்டிட் மட்டும் பண்ணுங்கள் ஸோ பி ஒன் கியூ நாட்டோட சமேஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்குது 1110 இது 1460 டிவைடட் பை இங்கே 952 டேபிள் வேல்யூ கிடச்சிருக்கு இது 1236 டேபிள் வேல்யூ கிடச்சிருக்கு மல்டிபிள் பை 100 பண்ணுறோம் ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 117.36 அப்படின்னு கிடைக்குது ஸோ நான் ஆவரேஜ் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் இதில் 100 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 17.36% இந்த ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் வென் த இயர் 2000 கம்பேர்ட் வித் த இயர் 2010 அப்படின்னு எழுதணும் ஸோ மூணு இண்டெக்ஸ்லையுமே நியர்பை ஆன்சர் தான் வந்திருக்கு பாருங்கள் 16, 17, 18% இதுதான் அந்த இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில்
டைம் ரிவர்சல் டெஸ்ட்னா என்ன, ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்னா என்ன அப்படின்றத ஃபிஷஸ் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.